இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் வசித்து வந்த பகுதியை சேர்ந்த ஆண் ஒருவரை திருமணம் செய்துள்ளார் ஆனால் திருமணமான சில மாதங்களிலேயே தனது கணவர் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றவர் என்ற உண்மை அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து தனது கணவருக்கு எந்த தகவலும் கொடுக்காமல் அவரை விட்டு பிரிந்து பஞ்சாபில் இருந்து வெளியேறி தலைநகரான டெல்லியில் வசித்து வந்துள்ளார் ஆனால் அந்த பெண்ணின் கணவரோ தனது மனைவி டெல்லியில் இருப்பதை கண்டுபிடித்து அவரிடம் சென்றுள்ளார் மேலும் தான் திருட்டு தொழிலில் இருந்து விலகி தற்போது திருந்தி வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவரின் உத்தரவாதத்தை நம்பிய கணவருடன் இணைந்து இல்லற வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் அப்போது அந்த நபர் மனைவி வீட்டில் வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாயையும் திருடியுள்ளார் இதையடுத்து சொந்த பணத்தையே திருடிய கணவருடன் அந்த பெண் இணைந்து வாழ மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த நபரோ தனது மனைவியுடன் வலுக்கட்டாயமாக உடலுறவு வைத்துள்ளார் இதனால் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை ஐந்தாம் தேதி தனது கணவர் கற்பழித்து விட்டதாகவே அந்த பெண் போலீசிலும் புகார் அளித்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் கணவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சிறையை விட்டு வெளியேறி வந்த அந்த நபர் தனது மனைவியுடன் மீண்டும் பல முறை உடலுறவிலும் இருந்துள்ளார் இந்நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டப்பட்டவரை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதிக்கு முன்னதாகவே திருமணம் செய்தது பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தில் இருந்து உறுதியாகி உள்ளது பஞ்சாபிலும் டெல்லியிலும் குடியேறிய பின்னரும் பெண்ணின் சம்மதத்துடன் தம்பதிகள் உடலுறவில் இருந்துள்ளனர் இரண்டு லட்சம் ரூபாய் திருட்டு சம்பவத்துக்கு பின்னர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் வலுக்கட்டாயமாக உடலுறு வைத்துள்ளார் ஆனால் அப்போது பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி என்பதால் இது கற்பழிப்பு புகாராக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என நீதிபதி தீர்ப்பளித்தனர் மேலும் மனைவி தொடர்ந்த கற்பழிப்பு வழக்கில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவரையும் கணவரையும் பட்ட கணவரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி